ஹாய், வெல்கம் டு விக்கி டெக்கி அண்ட் காஷியன் போட்டுங்க. நான் உங்களோட வெங்கட்ங்க. இன்றைக்கி ஒரு சூப்பரான டாப்பிக்கோடு உங்களை மீட் பண்ணிகிட்ருக்குங்க. அது என்ன டாப்பிக்னு கேட்டிங்கன்னா வந்து MongoDB. ஸோ MongoDBன்றது ரொம்ப ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான டெக்னாலஜிங்க. அந்த MongoDBயோடைய பேசிக்ஸுங்க, லைவாக வந்து இம்ப்ளிமெண்டேஷன் எப்படி டேட்டாபேஸ் க்ரியேட் பண்ணுறதுன்னு எல்லாத்தை பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோங்க. அன்ஸ்ட்ரக்சர்டு டேட்டா அப்படின்ற ஒரு கான்செப்ட்டுங்க. அன்ஸ்ட்ரக்சர்டு டேட்டா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபேஸ்புக்லாம் இருக்கு இல்லையா, அதில் வந்து அன்ஸ்ட்ரக்சர்டு டேட்டான்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ ஒரு ஃபார்மலைஸ்டு டேட்டா இல்லை அப்படின்னா வந்து அது அன்ஸ்ட்ரக்சர்டு டேட்டான்னு சொல்லுவாங்க. அந்த அன்ஸ்ட்ரக்சர்டு டேட்டாவை ப்ராசஸ் பண்ணுறது தான் MongoDBயோட வேலைங்க. நான் உங்களோட வெங்கட் ஃப்ரம் காஷ்யப் இன்ஃபோடெக் கம்பெனிங்க. நம்ம கம்பெனி காஷ்யப் இன்ஃபோடெக் பொறுத்த வரைக்கும் இன்டர்ன்ஷிப்ஸ் கோர்சஸ்ன்ற முறையில் வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஜாபுக்கு போகிறதுக்கு சப்போர்ட் பண்ணுறது தான் நம்மளுடைய கம்பெனிங்க. ஸோ இன்டர்ன்ஷிப்னா என்னன்ற ஒரு கேள்வி இருக்குங்க. இன்டர்ன்ஷிப்னா ஒரு கம்பெனிக்கு போயிட்டு அங்கேயே படிக்கிறதுங்க. படித்து ப்ராஜெக்ட் பண்ணி அங்கேயே ரிசர்ச் பண்ணி அது மூலமாக எக்ஸ்பீரியன்ஸை கெயின் பண்ணி அது மூலமாக ஈஸியாக வேலைக்கு போகிறதாங்க. இது ஒரு ஷார்ட்கட்னு சொல்லாங்க. ஈஸியாக வேலைக்கு போக முடியும் எந்த டிபார்ட்மெண்ட் எந்த டிகிரியாக இருந்தாலுங்க. நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணணும், டெக்னிக்கலாக நிறைய டவுட் இருக்குன்னா கண்டிப்பாக நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணலாங்க. இது என்னுடைய காண்டாக்ட் நம்பர் அண்ட் வாட்ஸ்அப் நம்பருங்க. இது என்னுடைய இன்ஸ்டா அக்கௌண்ட்டுங்க. ஸோ இந்த ஃபாலோ பட்டனை ப்ரெஸ் பண்ணி நீங்கள் எப்போ வேணால் என் கூட சேட் பண்ண முடியுங்க. ஒருவேளை இந்த காண்டாக்ட் நம்பரில் ஃபோன் எடுக்கலை, ரெஸ்பாண்ட் பண்ணலாம், கவலைப்படாதீங்க. இன்ஸ்டாவில் நீங்கள் எப்போ வேணால் காண்டாக்ட் பண்ணுங்கள், நான் உங்கள் கூட பேசுறதுக்கு ரெடியாக இருப்பேங்க, கவலைப்பட வேண்டாங்க. சரிங்களா? சரி, ஓகே. ஸோ நான் வந்து லைக் இந்த வீடியோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லணும்னு நினைக்கிறேங்க. எங்கள் நம்ம டெக்னாலஜிக்கல் சேனல்லாம் ரொம்ப 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 ஸ்ட்ரகிள் பண்ணுற ஒரு சேனலுங்க. ஓகே, ஏன் அப்படின்னா வந்து இப்போ இருக்கிற சக மனிதர்களுக்கு அந்த டெக்னாலஜியோட வேல்யூ தெரியாதுங்க. சரிங்களா? ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த வீடியோஸ்லாம் பண்ணிகிட்ருக்கேங்க. கண்டிப்பாக கண்ணுக்கு தெரியாத யாரோ ஒருத்தருக்கு இது நான் இதை உதவுன்ற ஒரு பெரிய நம்பிக்கையோடு பண்ணிட்டுருங்க. முடிஞ்சால் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஏன்னா என்ன மாதிரி எனக்கு எங்களோட வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷம் ஒன்றரை நிமிஷம் பார்க்குறதே ஒரு பெரிய விஷயமாக தான் இருக்குங்க. சரி, ஸோ நம்ம கம்பெனியில் படித்து நிறைய பேர் பிளேஸ் ஆகியிருக்காங்க. அவங்க எல்லாருக்குமே வந்து நான் ஒரு சின்ன ஒரு வாழ்த்துக்களை சொல்லணும்னு ஆசைப்பட்றேங்க. ரெக்ரூட்டர்ஸ், ஸோ இந்த வீடியோ வந்து கம்பெனிஸோ ரெக்ரூட்டர்ஸோ பார்த்தீங்கன்னா தயவு செஞ்சு உங்களோட ஜாப் டிஸ்கிரிப்ஷன் எங்களுக்கு அனுப்புங்க. எங்களோட பெஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸும் உங்களுக்கு நாங்கள் அனுப்ப ரெடியாக இருக்கும். நீங்கள் எந்த கண்டிஷன் சொன்னாலும் அதற்கு நானும் என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸும் கட்டுப்படுவோங்க. அப்பார்ட் ஃப்ரம் தட் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸுங்க, நீங்கள் வந்து கரியர் பிரேக் இருக்குது, டெக்னாலஜியில் வந்து லைக் சேஞ்ச் வேணும் சார், நான் ஐடியாவில் இருக்கேன் சார், நான் டிகிரி கம்ப்ளீட் பண்ணல சார், யாராக இருந்தாலும் காண்டாக்ட் பண்ணுங்கள். என்னால் பண்ணக்கூடிய எந்த உதவி வந்து உங்களுக்கு பண்ண ரெடியாக இருங்க. என்கிட்ட நீங்கள் படிக்கலாம் பரவாயில்லைங்க, தயவு செஞ்சு நான் காண்டாக்ட் பண்ணுங்கள். சரி, வாங்க நம்ம கதைகளை போகலாம்னு நினைக்கிறேங்க. ட்ரெடிஷ்னல் வே ஆஃப் ஸ்டோரிங் த டேட்டா. ஸோ அதாவது யூஸ்வலாக பார்த்தீங்க வச்சுங்க, டேட்டாக்களை நான் வந்து சின்ன பையனாக இருக்கும்போது காலேஜ்லாம் படிக்கும்போது டேட்டாக்களை ஸ்டோர் பண்ணணும். அந்த டேட்டாவை ஸ்டோர் பண்ணுறதுக்கு நாங்கள் என்ன பண்ணுவோம்னு கேட்டிங்கன்னா வந்து டேபிள் மூலமாக தான் ஸ்டோர் பண்ணுவோம். இதுதான் டேபிள்ங்க, இது ஒரு டேபிளுங்க. இந்த டேபிளில் ரிலேட் பண்ணுவாங்க, அதான் ரிலேஷனல் டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம்னு சொல்லுவாங்க. இதில் எஸ்கியூஎல் மூலமாக தான் டேட்டாக்களை வெளியில் எடுப்பாங்க. இதுதான் நார்மலாக வந்து டேட்டாக்களை ஸ்டோர் பண்ணுற விதம். ஓகேவா? ஹிஸ்ட்ரி ஆஃப் டேட்டாபேஸ் டெக்னாலஜினா முதல் RDBMSன்ற ரிலேஷனல் டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் வந்துச்சு. அதில் இருந்து ஓலாப் அண்ட் டேட்டா வேர் ஹவுசிங், வெவ்வேறு டேட்டாக்களை ஒரு இடத்துக்கு கொண்டு வந்து போட்டு அதை ப்ராசஸ் பண்ணலான்ற கான்செப்ட் வந்துச்சுங்க. அதில் இருந்து டாக்குமெண்ட் டிபி, காலம் ஸ்டோர், கீ வேல்யூன்ற அன்ஸ்ட்ரக்சர்டு டேட்டாவை ப்ராசஸ் பண்ணுற ஒரு வகைகளும், ஹடூப்ன்ற ஒரு பிளாட்ஃபார்மும் வந்துச்சுங்க. நிறைய டேட்டாவை ப்ராசஸ் பண்ணால் ஹடூப்ன்ற ஒரு பிளாட்ஃபார்ம் தேவைப்படும். ஸோ இதெல்லாம் வெவ்வேறு வகையான டேட்டாபேஸஸுங்க. ஓகேவா? இதுதான் ஹிஸ்ட்ரி ஆஃப் டேட்டாபேஸ் டெக்னாலஜி நாம் தெரிஞ்சுக்க வேண்டியதுங்க. சரிங்க சார், அதெல்லாம் ஓகே சார், என்ன தான் நீங்கள் ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணீங்க, எதுக்காக இந்த அன்ஸ்ட்ரக்சர்ட் டேட்டா பற்றி பேசுகிறீங்க அப்படின்ற ஒரு கேள்வி உங்களுக்கு வருங்க. அந்த கேள்விக்கான பதிலை பார்க்கலாங்களா? அந்த கேள்விக்கான பதில் என்னென்னா வந்து கட்டமைக்கப்பட்ட டேட்டான்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லாத கட்டமைக்கப்படாத டேட்டான்னு இருக்கும். பவர் பாயிண்ட்டு, வேர்ட் டாக்குமெண்ட்டு, PDF, வேவ் ஃபைல், JPG, MP3, பிட் மேப்பு, இந்த மாதிரி இதில் இருக்குது அன்ஸ்ட்ரக்சர்டு டேட்டா. சார் வெங்கட் 50 மார்க் எடுத்தார், இந்த ஏஜ், இந்த காலேஜ், இந்த ஸ்கூலு, அழகாக இருக்குல்ல டேட்டா. அப்படி இல்லாமல் லைக் ஏதோ குழப்பமான ஒரு டேட்டா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த டேட்டாவை வந்து நம்ம ஸ்டோர் பண்ண ரொம்ப ரொம்ப கஷ்டங்க. அப்போ தான் வந்து இந்த மாதிரி லைக் அன்ஸ்ட்ரக்சர்ட் டேட்டாவை ப்ராசஸ் பண்ண ஒரு டெக்னாலஜி தேவைப்படுச்சுங்க. அந்த நேரத்தில் வந்த கடவுள் தான் MongoDBங்க. சரிங்களா? ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் இட்ஸ். MongoDBனா என்ன அப்படின்றத வந்து நாலு வகையாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஒன்று வந்து பார்ட் 1ங்க, பார்ட் 2ங்க, பார்ட் 3ங்க. ஃபைனலாக லைவாக MongoDB இன்ஸ்டால் பண்ணுறது எப்படி, டேட்டாபேஸ் கிரியேட் பண்ணுறது எப்படி, எல்லா டீட்டெயிலும் பார்க்க போகிறேங்க. ஓகேவா? பார்த்துடலாமா? சரி, பார்த்துடலாங்க. சரி, இப்போ முதல்ல வந்து ஸ்ட்ரக்சர்டு வெர்சஸ் அன்ஸ்ட்ரக்சர்டு டேட்டா. ஸ்ட்ரக்சர்டு வெர்சஸ் அன்ஸ்ட்ரக்சர்டு டேட்டாவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்ற உங்களோட கேள்விக்கான பதிலுங்க. ஸ்ட்ரக்சர்டு டேட்டானா என்னங்க? நான் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து என்னோட டேட்டா இருக்குன்னா அது டேபிள், ரோஸ் அண்ட் காலம்ஸில், ரிலேஷனல் டேட்டாபேஸில் இருக்குங்க. அதே அன்ஸ்ட்ரக்சர்ட் டேட்டானா டேபிள் ஃபார்மெட்டில் நம்மளால் ஸ்டோர் பண்ண முடியாது.
இதுதான் நம்மளுடைய மொத பிரச்சனை. ரெண்டாவது மிகப்பெரிய பிரச்சனை என்ன? ஸோ எக்ஸாம்பிள் கேட்கலாங்க, இதை நம்பர், டேட்டா, டேட்ஸ், ஸ்ட்ரிங்கு அப்படின்னு டேட்டா இருக்குங்க. அதுவே இங்கே பார்த்தீங்கன்னா இமேஜ், ஆடியோ, வீடியோ, அட பாவிகளா, இதெல்லாம் ஸ்டோர் பண்ணணும். ஆமாங்க, இதை ஸ்டோர் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டங்க. இது கம்மியான ஸ்டோரேஜுங்க, லெஸ் ஸ்டோரேஜுங்க, ரொம்ப ஈஸியாக மேனேஜ் பண்ண முடியும். இங்கே பயங்கர அதிகமாக ஸ்டோரேஜ் தேவைப்படுங்க, ரொம்ப கஷ்டங்க ஸ்டோர் பண்ணுறதுங்க. இதுதான் வந்து ஸ்ட்ரக்சர்டு வெர்சஸ் அன்ஸ்ட்ரக்சர்ட் டேட்டா அப்படின்னு சொல்லப்படுதுங்க. ஓகேவா, இப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கோன்னு நினைக்கிறேங்க, ஸ்ட்ரக்சர்டுக்கும் அன்ஸ்ட்ரக்சர்டுக்கும் சரிங்களா. ஓகேவா, இப்போ இந்த ஸ்ட்ரக்சர்டு டேட்டா அப்படின்னா வந்து டேட்டா பேஸ் தான் ரெண்டுத்துலேயும் இருக்குங்க. ஆனால் இங்கே டேபிள்னு சொல்லுவோம், அங்கே கலெக்ஷன்ஸ் சொல்லுவோம், இங்கே வந்து ரோஸ் அண்ட் காலம்ஸ்ன்னு சொல்லுவோம், இங்கே டாக்குமெண்ட்ஸ்னு சொல்லுவோம். இந்த டாக்குமெண்ட்ஸோடைய பெயர் தான் ஜேசான் டாக்குமெண்ட்னு சொல்லுவாங்க. ஸோ ஜேசான் டாக்குமெண்ட்னு சொல்லுவாங்க. ஓகேவா, ஜேசான் டாக்குமெண்ட்ஸுங்க. ஓகேவா, இந்த ஜேசானா என்ன சொன்னால் ஜாவா ஸ்கிரிப்ட் ஆப்ஜெக்ட் நொட்டேஷன்னு சொல்லுவாங்க. அதை பற்றி நம்ம பின்னாடி பார்க்கலாங்க. அதாவது ஒவ்வொரு டேட்டாவையும் வந்து இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணிவிடுவாங்க. ஒரு ரோ இருக்கு இல்லையா, அந்த ரோ இப்படி ஸ்டோர் பண்ணுவாங்க. ஸோ ஒவ்வொரு ரோக்குமே ஒரு ஐடின்னு ஒரு ஆப்ஜெக்ட் ஐடி வச்சுப்பாங்க. ஸோ இது ஸ்டூடெண்ட் ஐடி, இது ஸ்டூடெண்ட் நேமு, இது ஏஜுங்க, இது காலேஜு, ஒரு ஜேசான் டாக்குமெண்ட் வந்துருச்சு. அடுத்ததுக்கு ஒரு ஜேசான் டாக்குமெண்ட் வந்துச்சுங்க, அடுத்ததுக்கு இன்னொரு ஜேசான் டாக்குமெண்ட் வந்துச்சுங்க. இந்த மாதிரி தான் டேட்டாக்களை ஸ்டோர் பண்ணுவாங்க. ஸோ எஸ்கியூஎல் டேட்டா பேஸாக இருக்கிறது இங்கே டாக்குமெண்ட் டேட்டா பேஸாக மாறிடுச்சுங்க. இதுதான் அந்த ஜாவா ஸ்கிரிப்ட் ஆப்ஜெக்ட் நொட்டேஷன், ஜாவா ஸ்கிரிப்ட் ஆப்ஜெக்ட் குறித்தல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, அதாவது பாருங்களேன், ஒரு டேட்டா இருக்குது, இன்னொரு ரெண்டு டேபிள் இருக்குங்க, அது லிங்க் பண்ணியிருக்காங்க. இந்த டேட்டாவை பாருங்க எவ்வளோ அழகாக ஸ்டோர் பண்ணுறாங்க. இந்த லெஃப்டில் இருக்கிறது எல்லாமே கீன்னு சொல்லுவாங்க, இதை வேல்யூன்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு டேபிளில் இருக்கிற அந்த ஐடி இங்கே வந்துச்சுங்க, கம்பெனிங்க வந்துச்சுங்க, இமெயில் வந்துச்சுங்க, மொபைலும் வந்துச்சு. இந்த பர்சன் இந்த மூணு என்கிட்ட படித்தாலாம் அப்படிங்களா, இதை ரிலேட் பண்ணியிருக்கோம், இந்த ஐடியா வச்சு ரிலேட் பண்ணியிருக்கேன்னா இதை அப்படியே பாருங்க ஒரு லிஸ்ட் மாதிரி எழுதிட்டாங்க. செக்கி வேல்யூ ரெண்டு டேபிள், இதில் இருக்கிற ஒரு ரோ, இதில் ஒரு எவ்வளோ கஷ்டமாக இருக்கு பாருங்க டேட்டாவை அனுப்புறது. ஆனால் இங்கே பாருங்க ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணிட்டாங்க, சக்குன்னு ஒரே ஒரு ஸ்ட்ரிங்குங்க. ஜேசான் ரொம்ப ரொம்ப வேகமாக இருக்கும், ஏன்னா இது ஒரு ஸ்ட்ரிங் ஃபார்மெட்டில் போகிறது தொட்டு நமக்கு ரொம்ப ரொம்ப வேகமாக இருக்கும். இதுதான் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள்ங்க. ஓகேவா, அடுத்து நம்ம பார்க்கறது வந்து இந்த ஜேசான் டாக்குமெண்ட் சொல்கிறோம் எப்படி தான் சார் இருக்கும் அப்படிங்கிற, ஐ இது ஒரு டாக்குமெண்ட்டா, ஓஹோ ஒரு ரோ இருக்குன்னா அது இங்கே டாக்குமெண்ட்டாக வந்துச்சுங்க. அதான் அழகாக இருக்கு இல்லையா, பாருங்களேன் ஒரு ரோ வந்து இங்கே டாக்குமெண்ட்டாக வந்துருச்சுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு ரோ வந்து இங்கே டாக்குமெண்ட்டாக வந்துச்சு, பிரமாதமாக இருக்கு இல்லைங்களா. ஒரு ரோ பாருங்களேன் அழகாக இங்கே ஒரு டாக்குமெண்ட்டாக வருதுங்க, அடடா சூப்பருங்க. ஒரு டே ஒவ்வொரு ரோவும் ஒரு டாக்குமெண்ட்டாக வந்துடும், இதைத்தான் டாக்குமெண்ட் டேட்டா பேஸ் என்று கூறுவார்கள். இது வந்து மாங்கோ டிபி அழகாக சப்போர்ட் பண்ணும். சரி, இப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேங்க சரிங்களா. அப்பா பார்ட் ஒன் முடிஞ்சியா, அடுத்து பார்ட் டூ எதனால இந்த மாங்கோ டிபிக்கு போகிறோம் அப்படின்றத பற்றி பார்க்கலாங்க சரியா. பார்ட் ஃபோர் நிறைய இன்ட்ரெஸ்டிங் இருக்குது உங்களுக்காக சரியா. சரி, என்ன தான் அந்த மாங்கோ டிபி சொல்லியா அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து அதுக்கு முன்னாடி வந்து நம்ம கம்பெனி காஷியன் ப்ராடக்ட் சோஷியல் நெட்ஒர்க்ஸில் எல்லாத்துலேயுமே நான் இருக்கேங்க. பாருங்கள் இன்ஸ்டாவில் இந்த ஃபாலோ பட்டன் ப்ரெஸ் பண்ணி எனக்கு காண்டாக்ட் பண்ணலாம், டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கங்க. இது என்னோடய காண்டாக்ட் நம்பர், வாட்ஸ்அப் நம்பருங்க. நிறைய பேர் சொல்லுவாங்க காண்டாக்ட் பண்ண எடுக்க மாட்டோம்னு, இன்ஸ்டாவில் எனக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுறேன் சரியா. அப்படி இல்லைன்னா வந்து வாட்ஸ்அப்பில் மெசேஜ் கண்டிப்பாக பண்ணுங்கள், ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க கண்டிப்பாக. ஓகே, இது ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டுங்க, இது லிங்க்டின் அக்கௌண்ட்டுங்க, இது ட்விட்டர் அக்கௌண்ட்டுங்க, நீங்கள் எதில் வேணால் எனக்கு காண்டாக்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா, சரிங்க. நம்ம கரண்ட் ஓப்பனிங்ஸ் ஆஃப் காஷியன் ப்ராடக்ட், நம்ம கம்பெனியில் படித்த ஸ்டூடெண்ட்ஸை வந்து எல்லா கம்பெனியும் கேட்டுட்ருக்காங்க. அதுவும் இன்றைக்கி ஒரு கம்பெனி வந்திருக்கேன், ஏதாவது கேண்டிடேட் கொடு அப்படின்னு கேட்குறாங்க. தயவு செஞ்சு வேலை தர யாராக இருந்தாலும் என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள், என்னால் பண்ணக்கூடிய உதவி எதுவாக இருந்தாலும் பண்ண ரெடியாக இருக்கேன். ஸோ இங்கே பாருங்கன்னா பஹ்ரைனில் வந்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸுக்கு வேலை வாய்ப்புகள் இருக்குது, ஜாவா படித்த பசங்களை கேட்டிருக்காங்க. வெப் டிசைனிங் கேண்டிடேட்ஸை என்கிட்ட கேட்டிருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து வேற என்ன பாயுது, இது என்னது எம்பெடட் சிஸ்டம் இன்ஜினியர் கேட்டிருக்காங்க நம்ம கம்பெனி பசங்களை. அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து அவர் 50 ஃப்ரெஷர்ஸ் கேட்டிருக்காங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது கேட்கறதுக்கு, 50 ஃப்ரெஷர் கேட்டிருக்காங்க. பெங்களூரில் வந்து ஓப்பனிங் போயிட்டுருக்கு, அதுக்கும் கேட்டிருக்காங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது கேட்கறதுக்கு. மொபைல் ஆப் டெவலப்மெண்ட்டுங்க, ஆண்ட்ராய்டு மொபைல் அப்ளிகேஷன் டெவலப்பரில் ஆள் கேட்டிருக்காங்க. ஸோ நிறைய ஓப்பனிங் போயிட்டுருங்க, என்ன காண்டாக்ட் பண்ணுங்கள், நான் உதவி பண்ண ரெடியாக இருக்கேன். ஹவு டு பிகேம் எ சாஃப்ட்வேர் இன்ஜினியர், மாங்கோ டிபி ஸ்பெஷலிஸ்ட் ஆகலாம்பா, என்ன தான் ஏன் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் மாங்கோ டிபி ஸ்பெஷலிஸ்ட் ஆகணும்னா என்ன பண்ணுறதுன்னா, நான் உங்களுக்கு சொன்ன முத முதல்ல சொன்னதே தாங்க, இன்டர்ன்ஷிப் இல்லைனா கோர்சஸ் மாதிரி ஏதோ ஒரு விதத்தில் படிச்சுக்கோங்க. ஓகேவா, ஸோ காஷன் ப்ராடக்ட் மாதிரி என்னோட கம்பெனிலாம் வந்து அந்த மாதிரி கொடுத்துட்ருக்கோம். சில ஆன்லைனில் ஆஃப்லைன்லையும் படிக்கலாங்க, அந்த மாதிரி படிச்சுக்கோங்க. எப்போவுமே டெக்னாலஜி படிக்கும்போது ரெண்டாக பிரிச்சுக்கோங்க, நாளாக பிரித்து படிங்க. எப்படின்னா ஒரு எவர்கிரீன் டெக்னாலஜி படிச்சுக்கோங்க, ஒரு லேட்டஸ்ட் டெக்னாலஜியை படிச்சுங்க, கோடிங் இருக்கிற டெக்னாலஜி ஒன்று படிச்சுங்க, டேட்டாபேஸ் டெக்னாலஜி படிச்சுங்க. இந்த மாதிரி கலந்து படிக்கும்போது நீங்கள் வேலைக்கு போகிறது ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. எவர்கிரீன் டெக்னாலஜினா வெப் டிசைனிங் மாதிரி படிச்சுக்கலாம். லேட்டஸ்ட் டெக்னாலஜி வெப்சைட் தயாரிக்கிறது எப்போவுமே வேல்யூ தாங்க. அதனால் வெப் டிசைன் மாதிரி ஃபுல் ஸ்டாக் வெப் டெவலப்மெண்ட் சொல்லுவாங்க, என்னோட வீடியோ போய் பாருங்கள், உங்களுக்கு ஐடியா கிடைக்கும். லேட்டஸ்ட் டெக்னாலஜி சொல்கிற பிக் டேட்டா, க்ளவுடு, ஐஓடி எதனா ஒன்று படிச்சுங்க. கோடிங் டெக்னாலஜி சொல்கிற டாட் நெட்டு, இல்லைனா ஜாவா, இல்லைனா பைத்தான், அந்த மாதிரி படிச்சுங்க.
டேட்டாபேஸ் டெக்னாலஜி சொல்கிற எஸ்கியூஎல் சர்வர் இல்லை ஆரக்கல் இல்லை மாங்கோ டிபி எதனா படிச்சுங்க ஓகேவா. ஸோ 20,000 to 1,50,000 வரைக்கும் சேலரி பே பண்ணுறாங்க, லைஃப் டைம் கேரியருங்க, கண்டிப்பாக வேலை கிடச்சிருங்க ஓகேவா. எந்த டிகிரி எந்த டிபார்ட்மெண்ட் படிக்கலாங்க, தயவு செஞ்சு நான் காண்டாக்ட் பண்ணுங்கள். என்கிட்ட படிக்கலாம்னு பரவாயில்ல, இன்ஸ்டா எங்கள்ட சாட் பண்ணுங்கள், நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுங்க, அது மூலமாக லைஃப்பில் நீங்கள் சக்ஸீட் பண்ணிக்கங்க ஓகேவா. ஸோ அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம மாங்கோ டிபியில் வந்து நம்ம என்னெல்லாம் படிக்கணும் சார், என்ன டாபிக்ஸாக படித்தா நமக்கு வேல்யூ அப்படின்றத பற்றி பார்த்துலாங்க. இதுதான் லிங்க்குங்க, kashivinfra.com/mongodb-training-in-chennai. ஸோ இந்த லிங்க்குக்கு போங்க, இந்த லிங்க்கு போய் அப்படியே ஸ்க்ரால் பண்ணி கீழே போனீங்கன்னா வந்து மாங்கோ டிபியோட டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும், இது எல்லாமே பார்த்துங்க. ஸோ மாங்கோ டிபியில் என்னெல்லாம் டாபிக்ஸ் இருக்குன்னு பார்த்துக்குங்க, பார்த்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ இதுதான் லிங்க்குங்க, கீழே வந்து இன்ட்ரி குவிஷன்லாம் வேறு போட்டிருப்பேன். ஸோ mongodb-training-in-chennai. ஸோ இதுதான் லிங்க்குங்க, போய் பாருங்கள், கற்றுக்குங்க. உங்களுக்கு எந்த டவுட்ஸ் இருந்தாலும் எனக்கு காண்டாக்ட் பண்ணலாம், இந்த லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷன்லையும் கமெண்ட்லையும் போட்டிருப்பேங்க சரியா. சரி ஓகே, நம்ம என்னங்க பார்க்க போகிறோம், ஒய் மாங்கோ டிபி, இதுதான் நம்ம பார்க்க வேண்டிய அடுத்த ஏரியாங்க. மாங்கோ டிபி நம்ம எதுக்காக பார்க்குறோம் அப்படின்னு தான் இப்போ பார்க்க போகிறோங்க. ஸோ மாங்கோ டிபி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒய் மாங்கோ டிபி, ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து மாங்கோ டிபின்றது ஒரு இன்டெலிஜென்ட்டான ஒரு ஆப்ரேஷனல் டேட்டா பிளாட்ஃபார்ம், அதாவது டேட்டாக்களை ஈஸியாக ப்ராசஸ் பண்ணக்கூடிய ஒரு பிளாட்ஃபார்ம் தான் மாங்கோ டிபிங்க. எப்படி சார் வந்து டேட்டாவை அழகாக ப்ராசஸ் பண்ணுங்கள், ஸோ வேகமாக டேட்டாவை ப்ராசஸ் பண்ணும், எப்படி வேண்டுமானாலும் டேட்டாவை பயன்படுத்தலாம், எங்கே வேணாலும் டேட்டாவை பயன்படுத்தலாம், எங்கிருந்து வேணாலும் பயன்படுத்தலாம், இதுதான் மாங்கோ டிபியோட பயங்கரமான ஒரு ஸ்பெஷாலிட்டியாக பேசப்படுதுங்க ஓகே. நம்ம அடுத்ததான் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து, ஸோ மாங்கோ டிபியை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆக்ரிகேஷன் ஃப்ரேம் ஒர்க்கை சேர்ந்ததுங்க. ஆக்ரிகேஷன் ஃப்ரேம் ஒர்க்னா என்னங்க, ஒரு பெரிய பிரச்சனை இருக்குன்னு வச்சுக்கோங்க, அதை சின்ன சின்னதாக அந்த பிரச்சனையை உடச்சி அந்த பிரச்சனை சின்ன சின்னதாக ஆக்கி அது மூலமாக ஃபைனலாக வந்து உங்களுக்கு அவுட்புட்டை கொடுக்கும். ஸோ ஒரு பெரிய பிரச்சனையை வந்து பாருங்கள் சின்னதாக்கிட்டே வருங்க, சின்னதாக்கி உங்கள் ஃபைனலாக வந்து நம்மளுடைய ரிசல்ட் அச்சீவ் பண்ணிவிடுங்க. இது பேர் தான் மேப் ரெடியூஸ் ப்ரோக்ராமிங்னு சொல்லுவாங்க. டேட்டாவை மேப் பண்ணணும், இருக்கிற டேட்டாவெல்லாம் மேப் பண்ணி அதுலேருந்து ரெடியூஸ் பண்ணக்கூடிய தன்மை இருக்குங்க. அதை பாருங்கள், ஆத்தர் ஒன்று ரெண்டு இருக்காங்க, அப்போனா ஆத்தர் ஒன்று வந்து ரெண்டு இருக்குது, ஆத்தர் மூணு ஒன்றே ஒன்று தான் இருக்குது. ஸோ மேப் செய்து அதை ரெடியூஸ் பண்ணக்கூடிய தன்மை, மேப் செய்து அதை ரெடியூஸ் செய்யக்கூடிய தன்மை, அதுதான் வந்து மேப் ரெடியூஸ் ப்ரோக்ராமிங் அப்படின்ற ஒரு பவர்ஃபுல்லான கான்செப்டை மாங்கோ டிபி ரொம்ப அருமையாக பண்ணக்கூடிய தன்மை இருக்குங்க. இது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டுங்க நம்மளுடைய மாங்கோ டிபிங்க. சரிங்களா, உங்களுக்கு இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேங்க. அடுத்த லெவலில் வந்து மாங்கோ டிபி நம்ம ஏன் பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, மாங்கோ டிபியை பொறுத்த வரைக்கும் ஜேசானை மட்டும் சொல்கிற நம்ம ஸ்டோர் பண்ணதில்ல, அதை பீஸானா பைனரியாக மாற்றுறது ஓகேவா. ஸோ பைனரியாக மாற்றக்கூடிய தன்மையும் இருக்குது. ஸோ பைனரி ஸ்கிரிப்ட் ஆப்ஜெக்ட் நோட்டேஷனை மாற்றிக்கும். ஸோ ஜேசான்றது நம்பர் ஸ்ட்ரிங்கு பூலியன் அரி ஆப்ஜெக்ட் மட்டும் இல்லாமல் ஜேசான் மாதிரியும் ஸ்டோர் பண்ணும்பா, அது கூட ஆப்ஜெக்ட் ஐடி, டேட் டைமு, பைட்ஸ், ஜியோ ஸ்பேஷலு, கூகுள் மேப்ஸ்லாம் இருக்குல்ல, அந்த கூகுள் மேப் டேட்டா எல்லாத்தையும் வந்து இந்த மாதிரி நார்மல் டேட்டாவை ஸ்டோர் பண்ணாமல் இதை பைனரியாக மாற்றி பைனரியை ஸ்டோர் பண்ணும், ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸாக கன்வெர்ட் பண்ணி, இது வந்து மாங்கோ டிபியோட ஒரு பெரிய அட்வான்டேஜாக பேசப்படுதுங்க. பி சான் அப்படின்ற ஃபார்மெட்டில் ஸ்டோர் பண்ணக்கூடிய தன்மை இருக்குங்க. இதெல்லாம் ஷேடிங் கான்செப்ட் இருக்குங்க. ஷேடிங் கான்செப்ட்னா என்னங்க, ஒரு டேட்டா இருக்குது அப்படின்னா வந்து அந்த டேட்டா வந்து லைக் ஒரு பெரிய ஒரு 1 TB ஒரு ஃபோட்டோ, ஒரு வீடியோ இருக்குது, ஒரு படம் இருக்குது, பாகுபலி ஃபிலிம் இருக்குது, ட்ரிபிள் ஆர் ஃபிலிம் இருக்குங்க, கேஜிஎஃப் ஃபிலிம் இருக்குன்னு வச்சுக்கலாம். இந்த கேஜிஎஃப் ஃபிலிமை வந்து வெவ்வேறு இடத்துல கொண்டு போய் நான் ஸ்டோர் பண்ண ஆசைப்பட்றேன் அப்படின்னா, ஒரு படத்தை ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணுறதுக்கு பதிலாக அதை ஸ்ப்ளிட் பண்ணி ஸ்டோர் பண்ணும்போது அதை ஆக்சஸ் பண்ணும்போது உனக்கு ஈஸியாக இருக்குங்க, மல்டி ப்ராசஸிங் பண்ண முடியும். அதாவது தான் வந்து இந்த இது ஷேடிங் அப்படின்ற ஒரு முக்கியமான கான்செப்ட் நம்ம பயன்படுத்துகிறோம். ஸோ நம்மளுடைய இந்த டிரைவர் என்ன பண்ணுவான்னு கேட்டிங்கன்னா, ஒரு 10 TB டேட்டா வருதுன்னா அந்த டிரைவர் என்ன பண்ணுவானோ, இந்த ரவுட்டர்ஸ் மூலமாக என்ன பண்ணுவானோ, வெவ்வேறு இடத்துல வந்து அழகாக வந்து பிரித்து ஸ்டோர் பண்ணக்கூடிய தன்மை இருக்கும். இதுக்கு பேர் தான் ஹாரிசான்டல் ஸ்கேலபிலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. இது பண்ணுறதுக்கு பேர் தான் வந்து ஆட்டோ பேலன்சிங் கான்செப்ட் மூலமாக பண்ணுவாங்க ஓகேவா. ஸோ ஆட்டோமேட்டிக், ஸோ ஒரு டேட்டாவை ஸ்பிளிட்டப் பண்ணி பண்ணக்கூடிய தன்மை, கான்ஃபிக் சர்வர்ஸ் இவன் மூலமாக தான் பிரிப்பாங்க, இவன் மூலமாக தான் ரவுட்டிங் பண்ணி ஸ்டோர் பண்ணுவான், இந்த ரவுட் இந்த எங்கெங்கே போய் எதெல்லாம் ஸ்டோர் ஆகிருக்கிறத கான்ஃபிக் பண்ணுறோம்னா இவனோட வேலைங்க ஓகே. இதுதான் ஷேடிங் அப்படின்ற ஒரு ரொம்ப பவர்ஃபுல்லான கான்செப்ட் இருக்குது மாங்கோ டிபியில். இது இல்லாமல் ஸ்கீமா லெஸ்ஸுங்க சார், நார்மலாக வந்து ஒரு நார்மலாக ஒரு டேபிள் டேட்டா இல்லாமல் ஃபேஸ்புக் டேட்டாலாம் இருக்குன்னு வச்சுங்களேன், அது ரொம்ப வித்தியாசமாக இருக்குங்க. ஒரு ஃபேஸ்புக் டேட்டா மாதிரி இருந்துச்சுன்னா பாருங்கள், நம்பர்லாம் வந்து டபுள் கோட்ஸ் இல்லாமல் பண்ணணும், ஸ்ட்ரிங்கெல்லாம் டபுள் கோட்ஸோடு ஸ்டோர் பண்ணணுங்க, ட்ரூ ஃபால்ஸ்ன்ற பைனரி டேட்டாவை ஸ்டோர் பண்ண முடியும். இது இல்லாமல் வந்து ஒரு லிஸ்ட் டேட்டாவை, இது பேர் ஆப்ஜெக்ட்னு சொல்லுவாங்க, இதுக்குள்ளே நிறைய இருக்குது ஆப்ஜெக்ட் டேட்டா, இது மாதிரி லிஸ்ட்டு வந்து நம்பர்ஸை லிஸ்ட்டாகவும்
ஸ்ட்ரிங்கை வந்து லிஸ்ட் ஆகவோ இல்லை மேப்பிங், இதுவும் ஆப்ஜெக்ட் தாங்க, இதுவும் மாதிரி தான், ஒன்றுத்துக்குள்ள நிறைய இருக்குங்க. சரி, இந்த மாதிரி காம்ப்ளெக்ஸான டேட்டா எல்லாத்தையும் ரொம்ப சாதாரணமாக ஸ்டோர் பண்ண முடியும். பாருங்களேன், என்னுடைய காலேஜ் டேட்டா இருக்குன்னா, வெங்கட்ன்ற பையன் பிஇ டிகிரி படிக்கிறான், சிஎஸ் ஸ்டூடெண்ட்டு, ஃபர்ஸ்ட் இயரு, ஃபிசிக்ஸ் மார்க்கு, கெமிஸ்ட்ரி மார்க்கு, மேத்தமெட்டிக்ஸ் மார்க்கு. இன்னொரு பையன் இருக்கான், கிறிஸ்டியவ் இருக்கான், கிறிஸ்டியவுக்கும் அதே மாதிரி தான் இருக்கும். சார் அப்படி இல்லை சார், ஆக்சுவலாக ஃபேஸ்புக் டேட்டா இருக்கு சார், நான் 20 லைக் பண்ணுவேன், 50 ஷேர் பண்ணுவேன், 100 கமெண்ட் பண்ணுவேன். அவன் என்ன பண்ணியிருக்கான், அவனும் அவளை பண்ணியிருப்பான் இல்லையா. இந்த டேட்டா வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்குங்க. அந்த மாதிரி ஒரு டேட்டாவை ஸ்டோர் பண்ணுறது தான் ரொம்ப ரொம்ப கஷ்டங்க, அதான் ஸ்கீமா லெசன் சொல்லுவாங்க. அந்த மாதிரி நேரத்தில் ஸ்டோர் பண்ணுற தன்மை இருக்கும் நம்முடைய மாங்கோ டிபிக்கு. இது இல்லாமல் கேப்டு கலெக்ஷன் ஒன்று இருக்குது. கேப்டு கலெக்ஷன் ஏன்னா ஒரு குறிப்பிட்ட அளவு தான் ஸ்டோர் பண்ணும், ஒன்று வந்துச்சுன்னா இருக்கிறது போயிட்டு அடுத்து லைக் ஸ்டோர் பண்ணிக்கும், அந்த மாதிரி தன்மை இருக்குங்க. அதான் கேப்டு கலெக்ஷன் சொல்லுவாங்க. கேப்டு ட்ரூ அப்படின்னு கொடுத்துருக்கீங்க, இதான் மாங்கோ டிபி கொரிஸ், இதெல்லாம் பின்னாடி பார்க்கலாம், கவலைப்படாதீங்க. ஸோ பாருங்களேன், கிரியேட் கலெக்ஷன் சொன்னால் டேபிள் கிரியேட் ஆகிடுங்க. கேப்டு ட்ரூனு கொடுத்துட்டீங்கன்னா பாருங்களேன், இந்த இடத்துல ரெண்டு டேட்டா இருக்கு, ஹெல்லோ ஒன்னு ஹெல்லோ டூன்னு ரெண்டு டேட்டா இருக்குங்க. இந்த ரெண்டு டேட்டா இருக்கு அப்படின்னா வந்து அந்த டேட்டா வந்து இங்கே பாருங்களேன், இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, ஸோ டிபி டாட் டேட்டா பேஸில் மூவிஸ்ன்ற டேபிள் இருக்கிற ஃபைன் பண்ணு பிரிட்டின்னு அழகாக வந்து ரெண்டு டேபிள் ரெண்டு டேட்டா கொடுத்துரும். இப்போ இன்னொரு டேட்டாவை நான் சேர்த்தும் போது இருக்கிற ஒரு டேட்டா போயிட்டு தான் வருங்க. அதான் கேப்டு கலெக்ஷன். ரெண்டு தான் இருக்குன்னா ஒன்று போனால் தான் இன்னொன்று சொருக முடியுங்க. அந்த ஃபஸ்ட்டு ஆட் பண்ணதை அமுச்சு விட்ருங்க. ஸோ இதான் மூடிய சேகரிப்புன்னு சொல்லுவாங்க, கேப்டு கலெக்ஷனுங்க. இது மாதிரி ஒரு ஆப்ஷனுமே மாங்கோ டிபியில் இருக்குங்க. ஓகே, அது ஒரு நல்ல விஷயம் தாங்க. ஓகேவா, கிளவுட் கம்ப்யூட்டிங் இப்போ மார்க்கெட்டில் கிளவுட் கம்ப்யூட்டிங் தானே பயங்கர ஃபேமஸ்ஸு. கிளவுட் சர்வர்ஸில் ஸ்டோர் பண்ணக்கூடிய தன்மை நம்மளுக்கு கெத்தாக இருக்குங்க. ஓகே, மாங்கோ டிபிங்க கிளவுட் கம்ப்யூட்டிங்கு பயங்கரமாக சப்போர்ட் பண்ணுதுங்க. ஓகேவா, அது ஒரு பெரிய அட்வான்டேஜாக பேசப்படுதுங்க. ஓகேவா, ஸோ இதனால தான் மாங்கோ டிபின்ற ஒரு டெக்னாலஜி நம்ம பயன்படுத்துறேங்க. ஸோ இப்போ வந்து இந்த ஜேசான் இந்த டேட்டாக்கள் பரிமாற்றம் எப்படி தான் நடக்குன்றத பற்றி பார்க்கலாங்க. இதுதான் பார்த்தியா நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ பரிமாற்றங்கள் எப்படி நடக்கும் சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு டேட்டா பாருங்கன்னா ஜேசான் ரெக்வஸ்ட் இப்படி வந்துச்சுன்னா நேராக சர்வருக்கு போதுங்க. சர்வருக்கு போயிட்டு அங்கேருந்து ஜேசான் ரெஸ்பான்ஸாக வரும், இங்கே ஜேசான் ரெஸ்பான்ஸாக வரும். இங்கே ஸ்டோர் பண்ணிக்கிறது பீசானாக ஸ்டோர் பண்ணும், அது மறந்துடாதீங்க. ஓகேவா, இதுதான் மாங்கோ டிபியோட ஒர்க்கிங் ஃபங்க்ஷனாலிட்டி. இப்படி தான் உங்களுடைய மாங்கோ டிபி வேலை செய்யும். இந்த மாங்கோ டிபியில் இருக்கிற டேட்டாலாம் என்ன மாதிரி கேரக்டரிஸ்டிக்ஸ்ன்னு கேட்டிங்கன்னா, மனிதனை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்குங்க படிக்கிறதுக்கு, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும், காம்ப்ளெக்ஸ் டேட்டாவை ஹேண்டில் பண்ண முடியும் இந்த ஜேசானால். அதுவே மெஷின் பர்ஸ்பெக்டிவ்லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஈஸி டு பார்ஸுங்க. ரொம்ப ஈஸியாக வந்து மெஷினாலையும் படிக்க முடியுமா, மிஷினால் ஜென்ரேட் பண்ண முடியும், மிஷினால் ஸ்டோர் பண்ண முடியும். ஸோ மனுஷனுக்கும் மிஷினுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கக்கூடிய ஒரு டேட்டா ஃபார்மெட் இருக்கிறதுனால தான் ஜேசான் ரொம்ப ரொம்ப ஃபேமஸாக பேசப்படுதுங்க. இந்த ஜேசானுடைய டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப காம்ப்ளெக்ஸான டேட்டா டைப்ஸ் தான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஆப்ஜெக்ட், ரெக்கார்டு, டேபிள், ஹாஷ் டேபிள், கீ, எல்லா ஃபார்மெட்லையும் நீ ஸ்டோர் பண்ணிக்கலாம். அரே, வெக்டார், இந்த மாதிரி சாதாரண டேட்டாஸாக இருந்தாலும் உங்களால் ஸ்டோர் பண்ண முடியும் ஜேசான் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் மூலமா. இதுதான் பெரிய அட்வான்டேஜாக பேசப்படுதுங்க. அண்ட் ஃபைனலாக நம்ம பார்ட் ஃபோருக்குள்ளே போயாச்சுங்க. பார்ட் ஃபோரில் என்ன பார்க்க போகிறோன்னா, லைவ் இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் மாங்கோ டிபி. ஸோ மாங்கோ டிபியை வந்து எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது, எப்படி ஒர்க் பண்ணுறது பற்றி தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறேங்க. ஓகேவா, ஸோ மாங்கோ டிபி பார்த்தீங்கன்னா வந்து இதுதான் wikitiki.com/tutorial/mongodb. இந்த லிங்க்குக்கு போயிடுங்க. லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் நான் போட்டிருப்பேங்க. ஓகேவா, அப்படியே ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா வந்து அங்கே பாருங்கள் வாட் இஸ் மாங்கோ டிபின்னு இருக்குது, அதை நான் கிளிக் பண்ணுறேங்க. கிளிக் பண்ணிவிட்டு அப்படியே இன்ஸ்டலேஷன் எடுத்துக்கலாமா, டவுன்லோட் இன்ஸ்டலேஷன், மாங்கோ டிபி எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு போட்டிருக்கேங்க. ஓகேவா, அப்படியே ஸ்க்ரால் பண்ணி வந்தீங்கன்னா மாங்கோ டிபியோட டெஃபினேஷன்ஸுங்க. ஓகேவா, அப்படியே ஸ்க்ரால் பண்ணியிருந்தீங்கன்னா அதோடய ஃபியூச்சர்ஸை பற்றி டீட்டெயிலாக கொடுத்துருக்கேன். அப்படியே ஸ்க்ரால் பண்ணி கீழே வந்தீங்கன்னா வந்து மாங்கோ டிபி எதனால் மாங்கோ டிபியை நம்ம பயன்படுத்தணும். ஓகேவா, இங்கே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு டேட்டா பேஸை எப்படி கிரியேட் பண்ணுறது, பாருங்க, யூஸ் டேட்டா பேஸ்னு கொடுத்தா போதுங்க. சரிங்களா, ஓகேவா, யூஸ் டேட்டா பேஸ்னு கொடுத்தா போதும், டேபிள் டேட்டா பேஸ் கிரியேட் ஆகிடும். என்னது, யூஸ் டேட்டா பேஸ் கொடுத்தா, ஆமாம், டேட்டா பேஸ் டிபின்னு கொடுத்தா என்ன டேட்டா பேஸ்ன்னு சொல்லிவிடுங்க. ஓகேவா, அதில் வந்து நான் டேபிளை கிரியேட் பண்ணுவா, ஸோ டிபி டாட் கிரியேட் கலெக்ஷன் கொடுத்து என்ன டேபிள் வேணுமோ கொடுத்தீங்கன்னா டேபிள் கிரியேட் ஆகிடும். சூப்பராக இருக்குல்ல, செம்ம ஈஸியான ஒரு டேட்டா பேஸ் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் தான் மாங்கோ டிபிங்க. ஓகே, இதை படிச்சுட்டு ரெசியூம் நீங்கள் போட்டுட்டீங்கன்னா செம்ம வேல்யூங்க. ஷோ கலெக்ஷன்ஸ்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஷோ கலெக்ஷன் ஆகிடுங்க. ஓகேவா, ஸோ ஒவ்வொன்றும் அழகாக வந்து நான் ஒரு டேட்டாவை எப்படி இன்சர்ட் பண்ணுறது, டேட்டாவை எப்படி ஃபெச் பண்ணுறதுன்றது எல்லா டீட்டெயிலும் நான் செஞ்சு காமிச்சிருக்கேன். சார் நான் மாங்கோ டிபி இன்ஸ்டால் பண்ணேன், என்ன சார் பண்ணுறதுனா மாங்கோ டிபி எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு லைவாக உங்களுக்கு எல்லாமே சொல்லியிருப்பேங்க. டவுன்லோட் பண்ணுறது எப்படி, அது இன்ஸ்டால் பண்ணுறது எப்படி, என்ன பண்ணணும் எல்லாமே கொடுத்துருப்பேங்க. ஸோ மாங்கோ டிபி இன்ஸ்டால் மட்டும் பண்ணால் போதாதுங்க, அதை கான்ஃபிகர் வேறு பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ என்விரான்மெண்டல் செட்டப் இருக்குது பார்த்தீங்கன்னா, அதில் என்விரான்மெண்டல் செட்டப்பில் வந்து எப்படி வந்து என்விரான்மெண்டல் செட் பண்ணுறதுன்றதை பற்றி செம்ம சூப்பராக சொல்லியிருப்பாங்க.
ஓகே என்வரான்மெண்டல் செட்டப் எப்படி இருக்குன்றதை பற்றி சொல்லியிருப்பேன், போய் பாருங்கள். அடுத்த லெவலில் பார்த்தீங்கன்னா வந்து இன்றைக்கி ஒரு டேட்டாபேஸ் எப்படி க்ரியேட் பண்ணுறது, ஒரு டேபிள் எப்படி க்ரியேட் பண்ணுறது, எல்லாமே டீட்டெயிலாக அழகாக அப்படி சின்ன சின்னதாக சின்ன சின்ன செதுக்கி வச்சுருப்பேங்க. ஓகே க்ரியேட் டேட்டாபேஸுங்க, க்ரியேட் டேபிளுங்க, ஓகேவா, ஸோ லைக் ஷோ டேபிளுங்க, இது இல்லாமல் வந்து நிறைய விஷயங்கள் சொல்லியிருப்பாங்க, இன்சர்ட் டேட்டாங்க, எல்லாமே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொடுத்துருப்பாங்க. அப்படியே பாருங்கள், செஞ்சு செஞ்சு பார்க்க வேண்டியதாங்க வேலை, ரொம்ப ஈஸிங்க, அச்சு பண்ணிவிடுங்க. ஓகேவா, ஸோ இதெல்லாம் அழகாக கொடுத்துருப்பாங்க. ஓகேவா, அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து இது மா க்ரியேட் டேபிளுக்கான ஆப்ஷன்ஸுங்க, எப்படி க்ரியேட் டேபிள் பண்ணுறது, அப்படி இன்சர்ட் டேபிள் எப்படி பண்ணுறது, ஓகேவா, இன்சர்ட் டேபிள் எப்படி பண்ணுறது, எல்லாமே நான் கொடுத்துருப்பேங்க. இது இல்லாமல் வந்து வேறு என்ன இருக்குங்க, ஸோ லைக் செலக்ட் பண்ணி டேட்டாவை ஃபெச் பண்ணி பார்க்குறது எப்படி, டேட்டாவை அழகாக பார்க்குறது எப்படி, இதை பற்றி நான் சொல்லியிருப்பேங்க. இந்த மாதிரி டீட்டெயிலாக சின்ன சின்னதாக வெட்டி 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 அழகாக சொல்லி கொடுத்துருக்கேங்க. ஓகேவா, இது எல்லாமே இந்த வெப்சைட்டுக்கு போங்க, ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணியிருக்கேங்க. கமெண்ட்ஸில் போய்ட்டு உங்களுக்கு ஒரு வேளை இந்த வெப்சைட் பிடிச்சதா கூட ஒரு ஃபீட்பேக் கொடுங்க, ரொம்ப சந்தோஷப்படுவேன் நானும் என்னோட டீமுங்க. ஓகேவா, நான் திரும்ப சொல்கிறேங்க, லிங்க்குக்கு போங்க, wikidiki.com/tutorial/mongodb, இந்த லிங்க்குக்கு போங்க, லேர்ன் பண்ணுங்கள். ஓகேவா, ஸோ கமெண்ட்ஸ்லையும் டிஸ்கிரிப்ஷனும் போட்டிருப்பேன். ஓகேவா, ஸோ கண்டிப்பாக வந்து இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு, ஒரு பெரிய நம்பிக்கையோட இந்த வீடியோ உங்கள்கிட்ட விடைபெறுறேங்க. இந்த வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க, நல்லதை பகிர்வோம், நல்ல சமுதாயத்தை உருவாக்குங்க. நாம் வீழ்ந்தாலும் நம் இனம் வாழட்டுங்க. வாழ்க தமிழ். திஸ் இஸ் வெங்கட் சைனிங் ஃப்ரம் விக்கி டெக்கி அண்ட் காஷி இன்ஃபோடெக். தேங்க்யூ.